ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஓகேவா நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா நிறைய பிக்சர்ஸ், அதெல்லாம் வந்துட்டு எப்படி பெர்மனெண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு பிக்சர் டெலீட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த பிக்சர் டெலீட் பண்ணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் இப்போ எனக்கு பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு இப்போ டெலீட் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் டெலீட் உங்களுக்கே இருக்கும். டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் டு பின் கொடுத்தீங்கன்னா இது டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டெலீட் ஆன பிக்சர் எங்கே இருக்குன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு ஓகே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அது பின்னில் தான் இருக்கும், ரீசைக்கிள் பின்னில். ஸோ அதுங்கேயும் போய் நீங்கள் வந்து டெலீட் பண்ணால் தான் பெர்மனெண்ட் டெலீட் ஆகும். ஸோ எந்த பிக்சர் டெலீட் பண்ணாலும் அது பின்னுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இது வந்துட்டு இப்போ கூகுளில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பின்னில் போயிட்டு செகண்ட் டைம் மறுபடியும் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு பிக்சர் டெலீட் பண்ணியிருப்பேன், உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஃபோட்டோஸ் ஹோம் பேஜில் இருந்தேன்னா, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு இருக்கும். லைப்ரரி போனீங்கன்னா மேலே சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபேவரட்ஸ், ஆர்ச்சிவ், யூட்டிலிட்டிஸ் அண்ட் பின்னு இருக்கும். ஸோ அந்த பின்னுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ண பிக்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அங்கே மட்டும் டெலீட் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னாலும் யார் வேணால் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து பார்த்தாலும் அந்த பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இங்கேயும் வந்து நீங்கள் மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு ஃபீச்சர் வரும், ரீஸ்டோர் அண்டு டெலீட். ஸோ ரெண்டு இருக்கும். இங்கே நம்ம டெலீட் தான் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும், திஸ் வில் பி பெர்மனெண்ட்லி டெலீட்டட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ கொடுத்தா தான் உங்கள் பிக்சர்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் ஏதாவது ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணணுன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் பண்ணால் தான் கம்ப்ளீட் டெலீட் ஆகும். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ அந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை புது டாபிக்ஸில் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.